உலக உழைப்பாளர்கள் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பாளர் தினம் உழைக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சொந்தமாகும். அந்த வகையில் இந்த உழைப்பாளர் தினத்தன்று உழைப்பவர்கள் மட்டும் இல்லாமல் உழைக்கணும்னு ஆசையோடு இருக்கக்கூடிய, உழைக்கணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி உழைப்பாளர் தினம் மட்டும் இல்லாமல் உழைப்பால் உயர்ந்த ஒரு உயர்ந்த மனிதருக்கு, ஒரு சிறந்த மனிதருக்கு பிறந்த நாள். உழைப்பால் பலர் உயர்ந்திருக்கலாம், சிறந்திருக்கலாம், சிறந்திருந்தாலும் இன்றைக்கி அனைவராலும் பேசக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு மா மனிதராக இருப்பவர், நம்ம அனைவருக்கும் பிடித்து அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களோட அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய தல அப்படின்னு செல்லமாக ரசிகர்கள் அழைக்கப்படக்கூடிய நம்மளுடைய அஜித்குமார் அவர்கள், அவரை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். May 1, 1971 ரொம்ப சூப்பராக செகந்திராபாத் இன்றைக்கி தெலுங்கானாவாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் பிறந்து நம்முடைய தமிழ் திரை உலகுக்கு 1990 என் கணவர் என்னோடு அப்படின்ற திரைப்படத்து மூலிமா அறிமுகமாகி 1990 அடுத்ததாக வெளிவந்த அமராவதி திரைப்படத்தின் மூலமாக முதன் முதலாக கதாநாயகனாக நம்முடைய தமிழ் சினிமாவில் இவர் தோன்றியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி முதன் முதலாக இவருடைய பிரவேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விளம்பர கம்பெனியில் மாடலாக, அதாவது இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் சரி இல்லையா, பேரகான் செப்பல்ஸ், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் விளம்பர பதிவை வந்து இவர் வந்து பதிவு செஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து கதாநாயகனாக வந்து அறிமுகமாகிறார். அமராவதியிலேயே அனைத்து நண்பர்களுடைய, அதாவது அவருடைய ரசிகர்கள் மனதிலையும் வந்து குடிப்புகுந்து படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி யாராலையும் தொட முடியாத ஒரு உச்சத்துக்கே போனார் அப்படின்னு சொல்லலாம். ஆசையில் அழகான ஒரு ஆசை நாயகனாக வளம் வந்தார். ஒரு காதலை இப்படி தான் வெளிப்படுதுன்றது மட்டும் இல்லாமல் காதலிக்காக இதெல்லாம் தியாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு காதல் கதையை உருவாக்கி கொடுத்தாரு ஆசை திரைப்படத்தில். அதுக்கப்புறமா படிப்படியாக வளர்ந்து முகவரி, காதல் கோட்டை, இன்று வரும் எல்லாருக்குமே வந்து காதல் இது மாதிரியான ஒரு பரிமாண காதலாக இருக்காதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு காதல் கோட்டை திரைப்படத்தில் பார்க்காத ஒரு காதலை கடிதம் வாயிலாக பேசின ஒரு பரிமாண காதல் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு வரக்கூடிய காதலை விடுத்து அந்த காலகட்டத்தில் புறா விடுத்துவது, கடிதம் விடுத்துவது வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க காதல் கோட்டை திரைப்படத்தில். அதுக்கடுத்து தான் இன்றைக்கி எந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தாலும், எந்த ஒரு மனிதன் காதல் கொண்டாலும், இல்லை எந்த ஒரு பெண் காதல் கொண்டாலும் முதல் முதலாக அவங்க கேட்கக்கூடிய பாடல், உன்னை பார்த்த பின்பு நானாகவில்லையே அப்படின்ற ஒரு பாடல். ரொம்ப அற்புதமான ஒரு பாடலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அவர்கள் அஜித். இவர் ஒரு கதாநாயகன் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர், இவர் ஒரு கார் ரேசர். பிரிட்டிஷ் வழங்கக்கூடிய Formula 1 race Formula 3 race வந்து கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு நபர். இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் வந்து பைக் ரைடரில் நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களும் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. மேலும் இவருக்கு 2000 நம்முடைய ஷாலினி அவர்களோட திருமணமாகி இன்றைக்கி அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திரைப்படங்களில் ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் திரைப்படம் பலவிதமான வித்தியாசங்களை கொடுத்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய அன்பாலையும் தன்னுடைய நடிப்பு திறமையாலையும் கட்டி போட்ட ஒரு அன்பு நெஞ்சம் அப்படின்னே சொல்லலாம். முகவரி, தன்னுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டில் நடக்கக்கூடிய சில உண்மைகளை அழகான படமாக அமைச்சதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இசைக்கு தகுந்தப்போல் ஆட வச்சிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். முகவரி ஒவ்வொரு இசை அமைப்பாளருடைய வலியையும் வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அதுக்கடுத்துதான் அமர்கலம், ஒரு ரவுடியாக இருந்தாலும் அவருக்குள்ளும் ஒரு பூ போன்ற நெஞ்சம் இருக்கின்றதை காமிச்ச ஒரு அசத்தலான திரைப்படம் அமர்கலம். இது போன்று ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் திரைப்படம் பலவிதமான வித்தியாசங்களை கொடுத்துருக்கார் அப்படின்னே சொல்லலாம். இவர் 1996 2000 என பல திரைப்படங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழகத்தில் விருதுகளை வாங்கியிருக்கார். பலவிதமான விருதுகளை வாங்கினாலும் எந்த விதமான செருக்கும் ஆணவும் இல்லாமல் இன்றைக்கும் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு எளிமையான மனிதராக இருந்துகிட்ருக்காரு. பலவிதமான நற்செயல்கள் செய்தாலும் தான் செய்யக்கூடிய நற்செயல்கள் வெளியே தெரிய வேண்டாம், நான் செய்தது உங்களுக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், லைட்மேன், இது மாதிரி நிறைய கூட வருகிற தொழில்நுட்ப இயக்குநர்களுக்கு பலவிதமான உதவிகளையும் செஞ்சிட்ருக்காருன்னே சொல்லலாம் நம்முடைய அஜித்குமார் அவர்கள். மேலும் சமீபத்திய தகவல்கள் என்ன அப்படின்னா, அவரோட ஒரு திரைப்படத்தில் வேலை செய்த நபர்களுக்கெல்லாம் அவர் இலவசமாக வீடுகளும், தன்னுடைய வீடுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இலவசமான வீடுகளையும் கட்டி கொடுத்துருக்காருன்றதுதான் உண்மை. மேலும் ஒவ்வொரு திரைப்படம் நடிக்கும் போதும் அந்த திரைப்படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் கிளைமேக்ஸ் காட்சியில் நெருங்கும் போது அந்த படக்குழுவினர் அனைவருக்கும் தன்னுடைய கையாலேயே பிரியாணி செய்து கொடுத்து அவர்களை உண்டு அவங்களுடைய மகிழ்ச்சியில் இவரும் பங்கிடுதுகிறது நம்முடைய அஜித்குமார் அவருடைய வழக்கமாக இருந்துகிட்ருக்கு.
ஸோ அந்த வகையில் உழைப்பாளர் தினத்தன்று உழைப்பால் உயர்ந்த மனிதர் தான் நம்முடைய அஜித் குமார் அவர்கள். பலவிதமான வெற்றி படங்கள், அமராவதி, ஆசை, வாளி, முகவரி, அமர்கிழம், காதல் கோட்டை, வில்லன், இது மாதிரி பலவிதமான திரைப்படங்களை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் சமீபத்திய திரைப்படம் பில்லா அப்படின்னு சொன்னாலே அன்று வரை எல்லோருமே ரஜினிகாந்த் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பில்லானாலே நம்மளுடைய அஜித் சார் தான் பேசுகிறாங்க. அந்த திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்துக்கு அந்த திரைப்படத்தோட இசை வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான தீம் மியூசிக்கில் இரண்டாவது இடத்த பிடிச்சது தான் அந்த திரைப்படத்தை கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி. மலேசியா நாடு சென்று அந்த நாட்டில் நிறைய கதைக்களங்களை சந்தித்து படப்பிடிப்பில் எடுத்து அந்த நாட்டில் எடுத்த படப்பிடிப்பு நம்முடைய இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் ரொம்ப சூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம்னா அது கண்டிப்பாக பில்லா திரைப்படத்தை சொல்லலாம். ஸோ அதனைத் தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் என்னை அறிந்தால் ரீசெண்டாக வெளியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டப்பாங்குத்து படம் மாதிரி இருந்தாலும் என்ன திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம். அந்த திரைப்படம் ஆரம்பம் ஆரம்பம் கடந்து பார்த்திங்கன்னா ஆளுமா டோளுமா எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு எல்லோருடைய உதடுகளையும் முணுமுணுக்க வைத்த பாடல், அதனுடைய இசையும் அவருடைய தத்ரூபமான வந்து நடனமும் அதுக்கு மேலும் பலம் செய்திருக்குன்னு சொல்லலாம். என்னை அறிந்தால் ஒரு நல்ல ஒரு தகப்பனாக தன்னுடைய குழந்தைக்கு இப்படிலாம் வழி கட்டணும் அப்படின்ற நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக அவர் வெளிக்காமிச்சிருக்கேனே சொல்லலாம். மேலும் அவருடைய வெற்றிகள் படிப்படியாக வளரும் என்பது எங்களுடைய ஆசை. உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இருக்கும் வரை என்றுமே அவர் தான் அல்டிமேட் ஸ்டார் தலை அப்படின்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஸோ இந்த அழகான நன்னலை உங்கள் அனைவருடைய சார்பாக எங்களுடைய இனிய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களே, நீங்கள் மேல்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள்.